ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட கண்டினியூவேஷன். அதாவது இதோட செகண்ட் பாகத்தை எடுக்கிறேன். நீங்கள் இது டைரெக்டாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, ஏன்னா இது அதோட கண்டினியூவேஷனான ஒரே மூவியோட டபுள் ஸ்டோரி. ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு மூவியை பார்த்துட்டு வந்தீங்கனால தான் உங்களுக்கு இதோட ஸ்டோரி புரியும். இப்போ வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மிஸ்டர் ஷாடோ, நான் உங்கள் எம்ஜே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இப்போ மூணாவது ரூம்லேருந்து நாலாவது ரூம் வந்திருக்காங்க. இந்த நாலாவது ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பாருக்குள்ளே நுழையிறீங்க, அந்த பாருக்குள்ளே மேலே இருக்க சீலிங்கில் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு நடக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நிற்கிறாங்க, ஆனால் இந்த பார் பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக இருக்குது. எல்லாமே வந்து செம்மையாக செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, சூப்பராக இருக்குது இதை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் அடிக்குது. அந்த ஃபோன் கால் எங்கே அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லியட்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பில்லியட்ஸுக்கு மேலே ஒரு ஃபோன் இருக்குது. அந்த பில்லியட்ஸ் எங்கே இருக்குன்னா டாப் நம்மளுக்கு கரெக்டா ஆப்போசிட் ஹைட்ல இருக்குது. அந்த பில்லியட்ஸ்ல போய் தான் நம்ம அந்த இதுல போய் தான் நம்ம ஃபோன் பேச முடியும். மைக் எடுக்க போகும்போது மைக் வந்து அந்த ஃபோன் அந்தரத்துல இருக்கும். இப்போ அந்த ஃபோன் நம்ம எப்படி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபோனோட பேசுறது வந்து கரெக்டா கீழே வந்து நிற்கும். ஃபோனை எடுத்து மைக் ஹலோன்னு சொல்லும் போது செம்ம சவுண்ட் கேட்கும். இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மியூசிக் ஆன் பண்ணி விட்டுரும். இந்த மியூசிக் ஆன் பண்ண உடனே ஜேசன் கரெக்டா அந்த மியூசிக் பாக்ஸ் எங்க இருக்கோ அது பக்கத்துல வந்து ஒரு கதவை பார்ப்பான். அந்த டோர்ல ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்ல வந்து புடி இருக்காது. இப்ப நம்ம அந்த புடி தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவான். அப்ப மைக் வந்து அந்த புடி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போகும்போது மேல பாத்தீங்கன்னா பில்லியட்ஸ் இருக்கும். அந்த பில்லியட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கும். அதை சொல்லிட்டு இவன் கிட்ட போவான், எடுக்க எப்படி மேல ஏறதுக்காக பிளான் பண்றதுக்காக போயினே இருப்பான். அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு பிளேட், அவங்க இருந்த அந்த ஒரு ரூமோட பிளேட் பாத்தீங்கன்னா உடஞ்சு கீழே போகுது. மைக் உழப்போகும்போது பென் வந்து அவனை புடிச்சு நிப்பாட்டிக்கிறான். இப்ப அந்த டோர் கைப்பிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ தேவைப்படும். அந்த க்ளூ தேடுறதுக்காக அம்மாண்டா நான் போய் மேல போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல ஏறி மேல போய் நிக்கிற. மேல போய் நிக்கும் போது அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்கர் ரூம் மாதிரி கிடையாது, சின்ன லாக்கர் மாதிரி, இந்த கோத்ரேஜ் லாக்கர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது கிடைக்குது. அது என்ன பண்றா, இது லாக் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மைக் வந்து 1 2 3 4 போடு அப்படின்னு சொல்றா. அது 1 2 3 4 போட்டா ஓப்பன் ஆகல. அப்புறம் 1 1 1 1 போட சொல்றான், 1 1 1 போட்டோம் ஓப்பன் ஆகல. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பசில பாக்குறோம். அந்த பசில் கிட்ட போனா நம்ம ஏதாவது டீடைல் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த பசில் கிட்ட போகும்போது அப்புறம் மைக் என்ன பண்றோம், அவன் ஹெல்ப் பண்றதுக்காக, ஏன்னா அவளை தூக்கி விட்டுறதா மேல போக முடியும். அதனால மைக் என்ன பண்றா, அவளை தூக்கி விடுறான். தூக்கி விட்டுனா நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பசில சால்வ் பண்ணிட்டு இருக்கா. அதே டைம் கரெக்டா அந்த போன் ரிங் அடிக்கும். போன் ரிங் அடிச்ச உடனே ஜேசன் இருக்கிற அந்த ஒரு பிளேட் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துரும். அப்படியோ ஜேசன் தப்பிச்சிருவான், கீழே விழாம அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு மேல வந்துருவான். இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஜேசனுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரீம் வரும். என்னன்னா அவனோட ஃப்ரெண்டும் அவனும் பாத்தீங்கன்னா ஒரு தண்ணிக்கு நடுவுல, கடலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரீம் வரும். அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவா, அந்த வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்களே, வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா திருப்பி ரிங் அடிக்கும். போன் ரிங் அடிக்கும் போது இன்னொரு பிளேட்டு கீழே விழுறதுக்கு ரெடியா இருக்கும். அப்போ இந்த மைக்கும் பெண்ணும் ஒரே பிளேட்டு தான் நின்று இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே கரெக்டா ஹீரோயின் இருக்கிற அதே இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. மேல போய் நின்ன உடனே அந்த மேல இருந்து அந்த ஒரு ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டு கீழே விழுது. மூணு பேரும் கீழே விழுற மாதிரி அது வந்து சாட்சி நிக்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றா, சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு இதை பிடிக்க வரா. ஒரு இது பிடிக்கிறதுக்கு முடியாம அவ கரெக்டா கீழே விழுறா. பிளேட்டுக்கு மேல விழுந்த உடனே அவளுக்கும் ஒரு ட்ரீம் போகுது. என்னன்னா அவளோட பாஸ்ட் லைஃப், அவ பாஸ்ட் லைஃப்ல அவளுக்கு வந்து பிளைட்ல ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதை வந்து இப்ப காமிச்சு திருப்பி அகைன் பிளாஷ்பேக் முடிச்சுட்டு அகைன் இப்போ இதுக்கு போறாங்க, நார்மல் ஸ்டோரிக்கு போறாங்க. கீழே விழுந்து நம்ம ஹீரோயினை ஜேசன் வந்து எழுந்துரு எழுந்துருன்னு சொல்றான். அதனால நம்ம ஹீரோயின் எழுந்துக்கிறா. எழுந்த உடனே அவளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. இப்ப நம்ம ரூம் பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்பர் வந்து ரிவர்ஸ்ல போகணும் அப்படின்னு சொன்னதுனால அம்மா டவுன் ரிவர்ஸ்ல போடுறா. ரிவர்ஸ்ல போட்டதுனால அந்த லாக் ஓப்பன் ஆகுது. லாக் ஓப்பன் ஆயிட்டு அதுல இருந்து ஒரு பில்லியட்ஸ் பால் வந்து விழுது. அது வந்து நம்ம அமண்டா பிடிச்சிக்கிறா. அமண்டா பிடிச்ச உடனே நம்ம ஹீரோ ஜேசன் என்ன பண்றான், நீ பென்னையும் மைக்கையும் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கிறான். கீழே நின்னுக்கினே அந்த பிளேஸ்மெண்ட் கீழே நின்னுக்கினே அந்த டைம் பாத்தீங்கன்னா ரிங் கட் ஆகுது போன் ரிங்கு. திருப்பி பேஸ்மெண்ட் வந்து கீழே உடஞ்சு விழுது. கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல ஜேசன் மிஸ் ஆகுறான். அதே மாதிரி நம்ம எல்லாரும் தப்பிச்ச உடனே கரெக்டா அமண்டா பாத்தீங்கன்னா இப்ப பால் எடுத்துக்கிட்டா. ஆனா பால எடுத்துக்கிட்டாலும் அவளால வந்து அந்த பக்கம் போக முடியாது. போனாலும் அந்த கரெக்டா பில்லியட்ஸ் பால மேல வைக்கணும். அப்ப அமண்டா வந்து இந்த மிலிட்டரி ட்ரைனிங்ல எடுத்திருக்கால, சோ அசால்ட்டா என்ன பண்ற, ஜம்ப் பண்ணி அதை புடிச்சுக்கிட்டு இப்ப அந்த பால வைக்கிறதுக்காக போயிட்டே இருக்கா. அமண்டா கரெக்டா அந்த பால வந்து பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அவ பாக்கெட்ல இருந்து அந்த பில்லியட்ஸ் பால் கீழே விழுந்துருது. கீழே விழுந்தது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரே ஒரு பிளேட் மட்டும் தான் இருக்கும். அந்த பிளேட் மேலதான் இருக்குது. இப்ப அந்த பிளேட்ல இருந்து பால யாராவது எடுத்தே ஆகணும். மத்த நாலு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காங்க. அம்மனா மட்டும் சென்டர்ல தொங்கிட்டு இருக்கா. அம்மாண்டா என்ன பண்றா, அங்க இருந்து கீழே விழுந்து அந்த பால எடுக்கிறா. பால எடுக்கிற அது கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சாங் நிக்குது. இப்போ கீழே அம்மாண்டா நின்று இருக்க அந்த ஒரு பேஸ் மட்டும் கீழே உடஞ்சு விட போகுது. அதனால அம்மாண்டா வந்து கரெக்டா ஜேசன் கிட்ட நீ பால புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறா. ஜேசன் என்ன பண்ற, பால புடிச்ச உடனே அம்மாண்டா நீங்க நின்று இருக்க அந்த பிளேட்டு கீழே விழுப்போகுது. கீழே விழும்போது கரெக்டா அம்மாண்டா போயிட்டு அந்த ஒரு போனை ஒயர்
பிடிச்சு தொங்குறா. போன் ஒயரை தொங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அமண்டாவனால முடியும் நீ ஏறிவா ஏறிவான்னு சொல்லும் போது அப்ப அமண்டா பரவாயில்ல இருக்கட்டும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த கயிறு அறுத்துக்கிட்டு அதாவது அந்த டெலிபோன் ஒயரை அறுத்துக்கிட்டு கீழே விழுந்து செத்து போறா. இப்ப உயிரோடு இருக்கிறது வெறும் 4 பேரு, 6 பேரு 2 விக்கெட் அவுட்டு, இப்ப 4 விக்கெட் மட்டும்தான் இருக்குது. அமண்டா வச்சிருந்த அந்த பாலை வச்சு ஜேசன் டோர் ஓபன் பண்ணிட்டு 5th ரூம்ல இருந்து 5th ரூம்க்குள்ள போறான். எல்லாரும் அவன் கூடவே சேர்ந்து போறாங்க. இந்த 5th ரூமுக்குள்ள வந்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு பிளாஷ்பேக் இருக்கு, ஆக்சிடென்ட் ஆன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல இருந்து ரெக்கவர் ஆகும் போது ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட செட்டப் எக்ஸாக்டா இருக்கு, அதே மாதிரி எல்லாருதுமே இருக்கு, 6 பேரோட செட்டப் இருக்கு. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அவளோட பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கும் அவளுக்கும் நடந்த ஒரு பிளைன் கிராஷ்ல இவ மட்டும்தான் உயிரோட பழச்சிருப்பா, மத்தவங்க எல்லாருமே இறந்திருப்பாங்க. சோ இவ வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்திருப்பா. இப்போ ஜேசன் அவனோட ஸ்டோரி சொல்றான். அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஒரு போட்ல போயிட்டு இருக்கும் போது நடுக்கடல ஆக்சிடென்ட் ஆயிருது. அதனால ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்காக போட்டுக்கு மேல இருந்திருக்காங்க. போட் வந்து கவுந்துடுச்சு. போட்டுக்கு மேல இருக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஜாக்கெட் தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஜாக்கெட்டை மாத்தி மாத்தி போறதுக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலா அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், எனக்குதான் வேணும்னு சொல்லிட்டு ஜேசனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் ரொம்ப கோல்டா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் வந்து அதனால அவனை விட்டுட்டு தண்ணியில குதிச்சுட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கிறான். சுத்தி கடல் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரோ காப்பாத்த வரப்போறான்னு நினைச்சு தண்ணி குடிச்சுட்டு போனான். ஆனா நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு வந்து அவனை ஜேசனை மட்டும்தான் காப்பாத்தி இருக்காங்க. சோ இவனும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல மிஞ்சி இருந்த ஒரே ஒரு ஆள். அதே மாதிரி பென்னும் அவனோட ஸ்டோரி சொல்றான். நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல நான் மட்டும் தான் உயிர் பழைச்சேன், மத்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. மைக்கும் அந்த மாதிரி அவரோட ஸ்டோரி சொல்றாரு. அவர் வந்து ஒரு பாதாளத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கல்லு எல்லாம் சரிஞ்சு அவங்க க்ரூஸ் மேல எல்லாம் விழுந்துருச்சு. இவர் ஒருத்தர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உயிரோட இருந்திருக்காரு. அப்போ வந்து இவரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்போ இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக உயிர் பழைச்ச ஒரே ஒரு ஆளு. அதே மாதிரிதான் அமண்டாவும் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பெரிய போர் நடந்திருக்கு, அந்த போர்ல உயிர் பழைச்ச ஒரே ஒரு பொண்ணு அமண்டா மட்டும்தான். அதே மாதிரி டேனியும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாய்சனஸ் வந்து அவன் வீட்டுல ஸ்பிரெட் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரும் செத்துருப்பாங்க, அதனால இவன் மட்டும்தான் உயிர் பழைச்சிருப்பான். சோ இவனே இங்க இருக்கிறான். இப்போ எது பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ல தப்பிச்ச லக்கியஸ்ட் பீப்புள இந்த ரூம் கூட்டுனு வந்து அவங்களுக்கு மரணத்தை கொடுக்கறது தான் இந்த கேம் நினைச்சு சொல்லிட்டு எல்லாரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிவியில ஒரு வீடியோ பிளே ஆகுது. அந்த வீட்டுல அந்த வீடியோ பிளே ஆகி முடிஞ்ச உடனே டைமிங் ஓட ஆரம்பிக்குது. 5 செகண்ட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ்ல இருந்து டைம் ஓட ஆரம்பிக்குது. இப்போ எல்லாரும் க்ளூவை தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா கேமரா செல்லரையும் உடச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்காகனா இந்த மாதிரி யாருமே என்ன வாட்ச் பண்ணக்கூடாது, நம்ம வாட்ச் பண்றதுனால நம்ம என்ன பண்றேன்னு பாக்குறாங்க. சோ நான் உடச்சிட்டேன்னா யாருமே என்ன பண்றேன்னு தெரியாது, அதனால சொல்லிட்டு உடச்சுக்கிட்டு இருக்கா. பட் மத்த 3 பேரும் பாத்தீங்கன்னா க்ளூவை கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 3 பேர் என்ன கண்டுபிடிச்சேன்னா இகேஜி என்ற ஒரு சைன் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சைன் லாங்குவேஜுக்கான ஒரு மிஷினை தேடி எடுத்துட்டு இப்போ அதை செட் பண்ணி நம்மளோட பிபி கண்ட்ரோல் அதாவது நம்மளோட ஹார்ட் பீட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணாதான் அந்த இசிஜி அந்த ஏதோ ஒரு மிஷின் வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் பென் உடம்புல வச்சுட்டு அதனோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் பென்னால அவனோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மைக் கிட்ட கொடுக்குறான் ஜேசன், நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுனால மைக்கும் கஷ்டப்பட்டு இன்க்ரீஸ் பண்றாரு. 140 வரையும் தான் போயிருது, 140க்கு மேல மூவ் ஆக முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மிஷின் ஃபெயில்ட் ஆகுது. அப்போ ஜேசன் என்ன பண்றான், கையில வந்து 2 மேக்னெட்டிக் ஏதோ வச்சிருக்கான், ஷாக் கொடுக்குற மிஷின். அந்த ஷாக் கொடுக்குற மிஷின் வச்சு நாங்க உங்களை அனுப்புறோம், அப்பதான் வந்து உங்களோட ஹை ரேட் ஏறும் அப்படின்னு சொல்றான். அதனால ஃபர்ஸ்ட் மைக் வந்து வேணா வேணான்னு சொல்றாரு. ஆனா இதே டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க கேமரா எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டே இருக்கிறா. ஜேசன் அந்த ஒரு ஷாக் கொடுக்குற மிஷினை வச்சு மைக் மேல கொடுத்துட்டே இருக்கான், ஹை ரேட் ஏறிக்கிட்டே போகுது. ஆனா லாஸ்ட் வரைக்கும் அந்த இது மிஷின் ஃபெயில்ட் ஆயிட்டே இருக்கு. ஹார்ட் ரேட் ஹையோ ஐயாவ மைக் வந்து இறந்துட்டாரு, அவரால் எதுவும் பண்ண முடியல. ஆனா ஜேசன் இருந்தாலும் அவனுக்கு ஹை ரேட் கொடுக்கலன்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பென் வந்து தடுத்துட்டு அவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஜேசன் போயிட்டு அவனோட பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிமிட் கண்ட்ரோல் அப்படியே பொறுமையாக கம்மி பண்றான். கம்மி பண்ண ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகிட்டே போகுது. 60 கீழே கம்மியான உடனே கங்கராஜுலேஷன் அப்படின்னு சொல்லுது. கங்கராஜுலேஷன் சொன்ன உடனே டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஆன டோர் வழியா ஜேசனும் பென்னும் மட்டும்தான் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் போக மாட்டா. பென் வந்து நீ வா இங்க மாதிரி கேஸ் வந்துட்டு இருக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல ஹீரோயின் இதுதான் வழி நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவ பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று உடச்சிக்கிட்டே இருக்கா, அதனால இதுதான் வழி நினைச்சிட்டு இருக்கா. மத்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ரூம் உள்ள போக ஆரம்பிச்சிடறாங்க. 5th ரூம்ல இருந்து 6th ரூம் வந்தது 2 பேர், ஜேசன் அப்புறம் பென். ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் எடுக்க வருவா, ஆனா அவன் மயங்க கீழே விழுவா, மேபி இறந்த மாதிரி காமிக்கிறாங்க அவளை. இந்த பென்னு எதுக்கு நீ மைக்கை கொலை பண்ண, நீ தான் அவனை சாவடிச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பென்னுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஒருவேளை நீ சொன்ன ஸ்டோரியில உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணது நீயா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவன் ஜேசன் என்ன பண்றான், ஆமா நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா சரி வா நம்ம இங்க ரூம் எடுத்து அப்பிச்சு போனோம், ஃபர்ஸ்ட் க்ளூவை கண்டுபிடிங்கன்னு சொல்றான். 2 பேரும் க்ளூவை தேர்றதுக்காக இப்ப தேடிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கீழே ஒரு லாக் இருக்கும்,
அந்த லாக் ஓபன் பண்ண உடனே அதுல இருந்து ஒரு கேஸ் வந்துரும். அந்த கேஸ சுவாசிச்ச உடனே ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூள கன்ஃபியூஷன் ஆகி இவனுக்கு அவன் டிஃபரெண்ட் ஆகும் அவனுக்கு இவன் டிஃபரெண்ட் ஆகும் தெரியும். அப்போ அந்த ஒரு லாக்ல என்ன எதிர்க்குன்னா உங்களுக்கு இதுல இருந்து குணமாகணும்னா நீங்க ஆன்டிடோட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். அப்போ ஜேசன் வந்து பென்னு கிட்ட நீ போய் ஆன்டிடோட் கண்டுபிடி நானே கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அந்த டைம் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல அவங்களுக்கு மூஞ்சி பாத்தீங்கன்னா பெருசா வர மாதிரியும் கண்ணு எல்லாம் பெருசா வர மாதிரியும் ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு மயக்கத்தை கொண்டு வந்துச்சு அந்த கேஸ். இப்போ என்ன பண்றா பென்னு போயிட்டு ஒரு லாக்ல இருந்து ஆன்டிடோட கண்டுபிடிக்கிறான். இந்த ஆன்டிடோட் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போட முடியும், மத்தவங்களால போட முடியாது. சோ இப்போ அந்த ஆன்டிடோடுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி சண்டை போட்டுருக்கும் போது பென்னோட கால ஜேசன் உடைச்சிருவான். உடைச்சிட்டு அந்த ஆன்டிடோட் எடுக்கும் போது கரெக்டா பென் என்ன பண்ணுவான், அவனை தள்ளி விடுவான். அவனை தள்ளி விடும் போது அவன் செவுத்துல அவன் தலைப்பட்டு அவன் தலையில உடஞ்சி அவன் இறந்து போயிருவான். பென் வந்து அந்த ஆன்டிடோட் எடுத்து அவன் காலில் குத்திப்பான். காலில் குத்திட்டு அவன் நார்மல் ஆயிருவான். அதுக்கப்புறம் அந்த ஓபன் ஆயிருக்க டோர் வழியா உள்ள எட்டி பார்த்துட்டு அந்த இதை லாக்க உடைக்கிறான். உடைச்சிட்டு கீழே விழுறான். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதுதான் இது. இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த சீன் தான் இப்ப காமிக்கிறாங்க. சோ இந்த ஒருத்தவன் மட்டும்தான் அந்த எஸ்கேப் ரூம்ல இருந்து தப்பிச்சு உயிரோட இந்த ரூமுக்கு வந்தவன். ஆனா வந்தவன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்திருப்போம் ஏதோ ஒரு நசுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காமிக்கல. சோ இப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளியரா காமிக்க போறாங்க. இந்த மாதிரி அவன் பசில் சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்செல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே டைம் நம்ம ஹீரோயினோட பாடி எடுக்கிறதுக்காக ரெண்டு பேர் உள்ள வராங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாஸ்க் போட்டு வராங்க. உள்ள வந்தவங்க ரெண்டு பாடியை கண்டுபிடிச்சு ரெண்டு பாடி இருக்கு. சோ இந்த ரெண்டு பாடி எடுத்துட்டு வரமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கரெக்டா பிளான் பண்ணி கேமரா உடைச்சிருப்பா. கேமரா உடைச்ச உடனே அதுல இருந்து ஒரு ஆக்சிஜன் கேமரா உடைச்சோட ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்ல இருந்து ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து அவ மூக்குல வச்சிருப்பா. இப்போ ரெண்டு பேர் உள்ள வந்திருக்கோம் பாத்தீங்களா, மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு. அவன் உள்ள வந்துட்டு அந்த கேமரா ஓல்ல பார்க்கும் போது கரெக்டா அந்த மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு இது எப்படி அவ கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் எழுந்து செத்துருக்க மாட்டா உயிரோட எழுந்து அது ரெண்டு பேரையும் ஒரு கம்பி வச்சு அடிச்சுட்டு அவங்க வச்சிருந்த கண்ணை புடிங்கிட்டு இப்போ கரெக்டா அந்த ரூம் விட்டு கரெக்டா வெளியே எக்ஸிட் ஆகுறா. அதே டைம் நம்ம அந்த பென் பாத்தீங்கன்னா நசிங்கிட்டே இருப்பான் பாத்தீங்கன்னா, நசிங்க வந்து காலோ இடுப்பு உடஞ்சிட்டு இருக்கும். உடஞ்சாலும் அந்த கரெக்டா ஒரு வழி இருக்கும், அந்த வழிக்குள்ள புழுந்துட்டு கரெக்டா இப்ப இப்படியே தப்பிச்சு வேற ஒரு ரூமுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. வெளியே வந்த பென் சுத்தி ஊத்தி பாக்குறான். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா யார் யார் வந்தாங்க யார் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்டு மார்க்லாம் போட்டு வச்சிருப்பான். அப்போ ஒருத்தன் உள்ள வந்துட்டு நீதான் வின்னர், கஷ்டப்பட்டு எல்லாத்திலையும் சாதிச்சுட்டு வெளியே வந்த வின்னர் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அப்போ பென் கேக்குறான், எல்லாரையும் சாவடிச்சுட்டு ஜெயிக்கிறது பேர் கேமா, எதுக்கு இந்த மாதிரி வச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து பசுலோட ஜீனியஸ், நான் அந்த மாதிரி பசில் வச்சு அதுல யார் சால்வ் பண்றாங்களோ அப்படிதான் நான் வந்து வின்னர் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பென் வந்து எதுக்கு சாவடிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நீ வந்து சாவடிக்கலையே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜஸ்டிஃபை பண்றான் அவனோட நியாயத்தை. இவன் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அவன் சொல்லுவான், இந்த கேம் நடத்தது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா கேம் ஆடத்தெல்லாம் வெளுத்து போச்சு. சோ அதனால இந்த மாதிரி கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதனால லக்கிஸ்ட் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்கள இந்த கேம் ஆட வச்சா யார் வின் பண்ணுவா அதுதான் வந்து இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா வச்சுனாங்க. அதனாலதான் உங்க ஆறு பேரையும் கூப்பிட்டு வந்தோம், அதுல நீ தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிகரெட் கொடுக்குறான். அப்போ நம்ம பென் கேக்குறான், நான் வின்னரா உண்மையிலேயே என்கிட்ட $10,000 கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும் போது, அப்போ அவன் அவங்க கிட்ட சிகரெட் கொடுத்துட்டு லைட்டரை கொடுத்துட்டு பத்த வைக்கும் போது கரெக்டா அவனோட கழுத்துல பாத்தீங்கன்னா கம்பி போட்டு இறுக்கி நெருக்கிடுவான். நெருக்கிட்டு அவனை சாவடிக்க கொண்டு போகும்போது நம்ம பென்னோட காலில் பாத்தீங்கன்னா ஒரு கட்டை குத்திருக்கும். அந்த கட்டையை எடுத்து அவன் தொடையில குத்திடுவான். என்ன தான் தொடையில குடுத்தனாலும் அவனை சாவடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பென்னோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டே இருப்பான். அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வந்து வெளியே கரெக்டா அவனை சுட்டுருவான். அவனை சுட்ட உடனே ரெண்டு வாட்டி சுடுவான், அவன் எஸ் ஆகிட்டு வெளியே போயிருவான். திருப்பி திருப்பி அவன் பென்னை எழுந்துக்கோ நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவானா, கரெக்டா வில்ல நம்ம ஹீரோயினை பிடிச்சி கீழே அமுக்கி அவளை சுட டைப் பண்ணும்போது கரெக்டா பென்னு கரெக்டா ஒரு பெரிய பாட்டில எடுத்து அந்த வில்லனோட தலையில அடிச்சு அவனை மட்டியாக்கிட்டு அவன் கையில துப்பாக்கி எடுத்து அவனையே சுட்டுடுவான். இப்போ ஹீரோ வில்லன் செத்துட்டான், நம்ம பென்னும் ஹீரோயின் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இவன் தான் காம்படிஷன் நடத்திட்டு இருக்கான். ஆனா அந்த டிஸ்பிளேல இவனோட பேரும் வந்து இன்னும் ஆட் ஆயிட்டு இன் பிளே, அப்புறம் நம்ம ஹீரோயின் பேரும் ஆட் ஆகி இன் பிளேன்னு வந்துடும். நம்ம பென் வந்து இறந்துட்ட மாதிரி இன்ட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் பென்னை எழுந்த உடனே இன் பிளே காமிக்கும். அப்போ இந்த கேம் நடத்துறது பாத்தீங்கன்னா இவன் கிடையாது, இவன் மேல இருக்க ஒரு சில பேர் தான் இவனோட கேம் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. வெளியே வந்த பென்னும் நம்ம ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பென்னுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னவன போலீஸும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அந்த பிளேஸுக்கு போறாங்க. ஆனா அந்த பிளேஸ்ல எந்த ஒரு விஷயம் நடந்த மாதிரியும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து குழம்பி தவிக்க ஆரம்பிக்கிறா. போலீஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல, நடந்த மாதிரி இங்க இல்ல, நாங்க எப்படி நம்புவோம் உங்களை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் பென்னும் ஹீரோயினை மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பென்னு கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்மளுக்கு பாக்ஸ்ல கிடைச்ச லோகோ பாத்தீங்கன்னா யூனிக்கான லோகோ. அந்த லியூக் லோகோவை நம்ம கரெக்டான எக்ஸாக்டா பிளேஸ்ல வச்சீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ நம்ம பென் வந்து இதுல நம்ம மூவ் ஆயிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அவகிட்ட இருந்த டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறான். நம்ம கூட விளையாடின எல்லாரும்
பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல செத்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க? நம்ம இப்போ பொழைச்சுக்கிட்டோம், ஆனா நம்ம வந்து யார் பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்காக நீங்க என் கூட வரன்னு சொல்லிட்டு ஃபிளைட் டிக்கெட்ல புக் பண்ணிருக்கேன், நீ என் கூட வான்னு சொல்றா. பென்னும் சரி ஓகேன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ வச்சு காமிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி க்ளூ வச்சு ஓபன் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும் போது லாஸ்ட் எண்டு வரும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேம்ல வந்து விளையாட முடியாம தோத்துட்டாங்க. இந்த பிளேன் ஃபுல்லா கிராஷ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. கிராஷ் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேன் இந்த கேம் வந்து வெளியே கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இல்யூஷன் டெக்னிக்கால மூலமா ரெடி பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. இல்யூஷன் டெக்னிக் மூலமா எவ்வளவு நம்ப வைக்கணுமோ உள்ள இருக்கிறவங்கள அந்த அளவுக்கு நாங்க நம்ப வைக்கிறாங்க இவங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேமுக்கான முக்கியமான ஐட்டமா இருக்கு. இவங்க போனது நார்மல் ரூம், ஆனா இவங்க மூலமா இல்யூஷனை கிரியேட் பண்ணி இவங்க வந்து அதுல இறந்துருவாங்கிற மாதிரி காமிச்சு அவங்களை இறக்க வச்சு அதை வந்து வேற மாதிரி கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து எஸ்கேப் ரூமோட பெரிய சீக்ரெட்டான சக்சஸா இருந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூம் வேற ஒரு பிளேஸுக்கு வந்து சர்ச் பண்ண போறாங்க. யார் தான் அந்த கேம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த பிளைட்ல இப்போ ஒர்க் அவுட் பண்ண அந்த ஒரு கேம் இப்போ இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ரியலா நடக்கிற மாதிரி காமிக்க போறாங்க. இது ரியலா இல்ல ஃபேக்கான்னு சொல்லிட்டு தெரியல, பட் ரியலா இருக்கிற மாதிரி காமிக்க போறாங்க அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்தா தான் தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் ரிவ்யூ பண்றேன். அண்டர்லைன் சைனிங் ஆஃப் நான் உங்க எம்ஜே.